ஜெய் சாய்ராம். இன்னைக்கு வந்து ஸ்மூத்தி பண்ண போறோம். அதுக்கு வேணுங்கிற பழம்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து மஸ்கு மிலன் 1 கப், சப்போட்டா 1 கப், இது கற்பூர வாழை ஒரே 1 வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். இப்பால், தேன், அப்புறம் வந்து சுகர். இந்த பால் வந்து பாக்கெட் பால், காய்ச்சாத பால் தான் வச்சிருக்கேன். இந்த காய்ச்சாத பாலில் வந்து ஸ்மூத்தி பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பாக்கெட் பாலே நமக்கு வந்து அது பதப்படுத்தி தான் வருது, அதனால் நீங்கள் மில்க் ஷேக்குக்கு அதை வந்து விட்டுக்கலாம். அப்படி சிலருக்கு வந்து வேண்டாம் நினைக்கிறவங்க நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பழம் எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போடலாம். சுகர் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இது வந்து ஒரு 2.5 ஸ்பூன் வந்து போடுறேன் சுகர், ஏன்னா நம்ம வந்து ஹனியும் போட போகிறோம். ஹனியும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்து அரைக்கலாம். இப்போ கிளாஸை வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைமே கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணீங்கங்கிறத காட்டுங்கன்னு சொல்லிட்டு. இது நான் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் இந்த கிளாஸில், அது இந்த படுற மாதிரி இப்போ நான் வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ சுகரில் போட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் இது பண்ண வேண்டியதுதான். இப்போ ஹனி வந்து ஊற்றுறேன். இப்படி உங்களுக்கு சரியாக ஒட்டலைன்னா கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணியை வந்து இது பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் சுகரை வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்மூத்தியை இதில் ஊற்றலாம். ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி பண்ணி இந்த சம்மருக்கு சாப்பிட்டு பாருங்கள். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த நான் வீடியோ போடும்போது நீங்கள் வந்து பார்க்கலாம். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.